ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோப் சர்வர் எப்படி பண்ணுறதா நண்பா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க நண்பா. ஆ நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இப்போ ஹேர் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா நண்பா, அதை குத்துருங்க. குத்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை குத்துருங்க. குத்துட்டு இதில் ஈரோப்புன்னு வரும் பாருங்கள், ஈரோப் வர்றதை மட்டும் ஜாயின் கொடுங்க. இன்னும் ஈரோப்பே வரலையே, சீக்கிரம் வந்து தொலை வரவே மாட்டேங்குது. ஈரோப் வர்றது மட்டும் ஜாயின் கொடுத்துருங்க நண்பா. ஈரோப் 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 அது ஈரோப் வந்துச்சு, அந்த ஈரோப்பை ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஸ்குவாட் வந்துடும், நீங்கள் அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. ஈரோப்பா மாறிச்சா, ஆனால் திடீர்னு ஈரோப் ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டு மேட்ச் போட்டிங்கன்னா ஈரோப்பில் ஏறாது நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருந்தீங்களோ அது தான் நண்பா ஏறும். நான் சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு சாம்பிள் கோசம் டிடிஎம் போட்டு காட்டுறேன், வேணா பாருங்களேன். அங்கே ஒரு டிடிஎம் போட்டுடலாமா, ஒரு டிடிஎம் போட்டு காட்ட பாருங்கள். போய் தொலை. ஆ வச்சா இருங்க நண்பா, கொஞ்சம் அதிகமாக தான் போவோம், ஏன்னா கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறேன் வேறு. இப்போ தான் இதுவாகுதா, அதெல்லாம் இருங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணியிருப்பேன், இந்த கொஞ்ச நேரம் இருங்க. அதுதான் நான் கொஞ்சம் ஓட்டிகிட்ருப்பேன். இப்போ 35 கிலோ ஆயிடுச்சா, 36 கிலோ ஆயிடுச்சு, 37 கிலோ ஆயிடுச்சா, அப்புறம் 38 கிலோ ஆகிப்போச்சு, அப்புறம் 39 கிலோ ஆகிடும். இப்போ அதுதான் இப்போ ஒருத்தர் எங்கள் டீம்மேட் அச்சிருவார், வேறு அச்சிட்டு வேறு நம்மளை பிறந்துடும் அப்படி. அதுதான் நம்மளை பிறந்துட்டோம். அதான் இப்போ நம்ம வந்து இப்போ முடிஞ்சிடும் பாருங்கள், அதுதான் முடிஞ்சிச்சா விக்டோரியா. இப்போ காட்டுறேன் பாருங்க நண்பா, எதில் ஏறிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஈரோப் சர்வர் வச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ எதில் இருக்கிறோம் பாருங்களேன். இருங்க நான் வெளியே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏசியாவில் தான் நண்பா, ஏசியா இது தான் ஏசியா சர்வர் தான் காட்டும் பாருங்கள். பாருங்கள் இப்போ இதுவில் போய் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா, ஏசியான்னு காட்டுது பார்த்தீங்களா. அது ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போ ஏசியா தான் நண்பா காட்டும், அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஈரோப் வச்சாலே அதுமாரி நான் பண்ணமாரி வச்சா ஃபஸ்ட்டு மேட்ச்சு டிடிஎம் போட்டுங்க. டிடிஎம் போட்டு அதுக்கப்புறம் மேட்ச் எதுனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வேறு உள்ளே போகணுமா, இந்த வெறும் நண்பா உங்களுக்கு சாம்பிளுக்கோசம் எவ்வளோ காட்டுறதா இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா சீக்கிரம் போக வர மாட்டேங்குது. அதுதான் போயிடுச்சா, அதுதான் மேட்ச் உள்ள வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக புரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் தவறாமல் போட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா நண்பா, இவங்க இப்போ எங்கே இறங்கலாம், ஸ்கூல்லையே இறங்கிப்போம். ஸ்கூல் அதுதான் ஸ்கூலில் இறங்கிட்டு நண்பா, இது சீக்கிரம் வர மாட்டேங்குது. அதுதான் இப்போ இறங்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோலாம் இதுக்கப்புறம் ட்ரிக்ஸு ட்ரிப்ஸ்லாம் நிறைய போடணும் நண்பா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளா கொஞ்சம். அப்படியே உங்கள் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் வரணும் நண்பா, சப்ஸ்கிரைப் இல்லை நண்பா. அதான் இறங்கி வச்சா எங்கிட்ட கையில் என்ன கேனு ஏற்ற வேண்டித்தான். அதுதான் நண்பா இறங்கி வச்சு, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போ, சீக்கிரம் போயோ, சீக்கிரம் போ. ஏதோ கன் ஏதோ எத்தாச்சு, இது ஒரு உதமுத்தாத கன் இது. அதுதான் இதை எத்தாச்சு, பிபி எதுக்கு தச்சு, ஏன்னா பாட்டு என்ன சொல்றதா போய் சாவலாம். ஏதோ ஒரு பாட்டு வேறு சொல்லுது பொழுது இல்லையே, பாட்டு எதை சொல்லுது, அதுதான் அது கையில் போய் சாக வேண்டித்தான். இப்போ பாருங்க நண்பா, நான் செத்துருவேன், இப்போ எனக்கு ஈரோப் வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஏசியா சர்வர் தான் நண்பா வரும், செகண்ட் மேட்ச் தான் ஈரோப் வரும். பாருங்கள் பாருங்கள் நண்பா, எல்லாத்தான பாட்டு சாப்பிட்றா, எல்லாத்தையும் ஜாலியாகறா சாலை. அதுதான் நண்பா, நான் நண்பா இவனுக்கு சாவே அடிக்க மாட்டானுங்க, சீக்கிரம் அடிக்கலாம்டா.
ஓடி வேற போயினே இருக்கு. அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க, கொஞ்சம் தான் பார்ப்பாங்க, சீக்கிரம் சாவடினாடா. ஐயோ அவன் போட்டாமல், சரி போய் அவங்கள போய் சாவோம். அட்ரா 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 சீக்கிரம் அட்ரா 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 என்னடா டே டே அட்ரா அதான் டெத் ஆயிடுச்சா. இப்போ காட்டும் பாருங்க நண்பா, எதில் ஏறியிருக்கோம் பாருங்கள். கண்டினியூ குத்துருங்க, கண்டினியூ குத்துருங்க. 24 அதால் சுற்றுக்கண்ணா, சீக்கிரம் வெளியே வர மாட்டேங்குதே. ஆ இப்போ போய் காட்டுறேன் பாருங்கள் நண்பா ரிசல்ட். ஆ பார்த்தீங்களா ஈரோப்பில் ஏறியுதா, பாருங்கள் ஈரோப்பு காட்டிச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் நண்பா, இது ஒரு கஷ்டமே கிடையாது. சவுத் அமெரிக்கானா கூட விபிஎன்லாம் ஏற்றி விளாடணும், இது அவர் ஒரு கஷ்டமே கிடையாது. இதுமாரி ஒரு மேட்ச் ஸ்டேடியம் போட்டு இதுமாரி போட்டிங்கன்னா முஞ்சே போச்சு. சவுத் அமெரிக்கா தான் விபிஎன் ஏற்றிக்கினு, பிரேசில் அது கலெக்ட் பண்ணிக்கினு அதெல்லாம் கடக்கணும். இது ஈஸியாக இருக்கு நண்பா, அதுதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஏற்றி விட்டுருங்க நண்பா. பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.